நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 டிசம்பர் 23 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். முதலிலே அறுவடை விவசாயிகள் திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் தற்பொழுது நெல் அறுவடை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் பல பகுதிகளில் பல்வேறு அறுவடை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே மழை வேண்டும் மழை வேண்டும், குளங்கள் நிரம்பவில்லை என்று கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் தற்பொழுது அறுவடை காரணமாக இப்பொழுது மழை வேண்டாம் இப்பொழுது மழை வேண்டாம் என்று கூக்குரல் எடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். அதேபோல் டெல்டா மாவட்டங்களுக்கும் சரி, பிற உள் மாவட்டங்களையும் மழை பெய்யாவிட்டால் கோடையை சமாளிப்பது மிக சவால் என்று காணும் இடமெல்லாம் வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது மழை வேண்டாம் என்று இப்பொழுது மழை வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மழை வேண்டும், அறுவடை முடியட்டும், அப்பொழுது வேண்டும் என்றார்கள். எப்படி? மழை பருவ காலத்தில் பொழிந்துதான் ஆகும். ஆகவே அதுவும் இந்த ஆண்டு ஜனவரியிலும் வடகிழக்கு பருவமழை தொடர இருக்கிறது. நாளை, அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நிலநடுக்கோட்டின் அருகேயே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி சற்று வடக்கு நோக்கி வந்து நாளை கிறிஸ்மஸ் என்றுக்கு முதல் நாள் டிசம்பர் 24 கடலோர பகுதிகளில் மழை தொடுக்க இருக்கிறது. டிசம்பர் 25 கடலோர மாவட்டங்கள்லையும் உள்ளே ஆங்காங்கேயும் தென் மாவட்டங்கள்லையும் மழை பிடிப்பு கொடுக்கும். ஆனால் மிதமானது முதல் சற்று கனமழை பிடிப்பு கொடுக்கும், லேசான மிதமான மழை ஆங்காங்கே இருக்கும். பெரும்பாலும் பரவலாக பெரும்பாலும் தூரல் நினைக்கும் மழைகள் இருந்தாலும் ஒதுக்குதலும் இருக்கும், மழைப்பொடிவும் இருக்கும், மிதமான மழை இருக்கும், கடலோரம் சற்று கனமழைப்பொடிவும் இருக்கும். டெல்டா கடலோரம் நல்ல மழைப்பொடிவு எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு நல்ல மழைப்பொடிவு எதிர்பார்க்கலாம். நாளை மறுதினம் கிறிஸ்மஸ் அன்று. ஆக அந்த மழைப்பொடிவு நாளை கடலோரம் தொடங்கி கிறிஸ்மஸ் அன்று உள்ளேயும் ஆங்காங்கே பொழிந்து மேற்கேயும் கேரள எல்லையோரம் வரைக்கும் எட்டி பிடித்து அங்கங்கே மழைப்பொழிவை கொடுத்து 26ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் அந்த மழைப்பொழிவு அங்கங்கே இருக்கும். ஓகே, இப்போது அறுவடை விவசாயிகள் என்ன செய்யலாம்? நாளை மதியத்திற்கு மேலே தான் மழை தொடங்குது. அதுவும் கடலோரம் தான் முதல்ல, காலையில் 10:30 மேலே தான் கடலோரம் தான் தொடங்குது. ஆனால் உள் மாவட்டம் திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளில் உறுதியாக கனமழை நாளைக்கு கிடையாது. நாளை மறுநாள் ஆங்காங்கே மிதமான மழை இருக்கும், ஒதுக்குதல் இருக்கும், தூரல் நனைக்கும் மழைகள் இருக்கும். நாளைய மறுதினம், அதாவது கிறிஸ்மஸ் அன்று, அது பெரிய மழை இல்லை. அந்த தூரலே உங்கள் விளைந்து, அதாவது விளைபொருட்களை நினைத்துவிடும், தானியங்களை நினைத்துவிடும் என்று அச்சப்படுகின்ற நேரத்தில் முடிந்தால் இன்றைக்கு நாளைக்கு அறுவடை செய்ய பாருங்கள். அதற்காக நாளைக்கு கொட்டி தீர்த்துவிடும் என்று சொல்லவில்லை, ஒதுக்கவும் செய்யும். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். புரியுதுங்களா? திடீர்னு நாளை திருச்சி உங்களுக்கு மழை பெய்யலன்னா சே அவசரப்படுத்தினாரியா? மெதுவாக போய் நம்ம ஒரு அறுவடை மிஷின் எடுத்து வந்திருக்கலாம் ஐயா. அறுவடை மிஷினை வேற கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம், இன்றைக்கி மழையே இல்லை, இன்றைக்கி கொண்டு வந்து அறுத்துருக்கலாம் அப்படின்னு மனசு சொல்லும். எப்படி தார்பாளையம் எடுத்துகிட்டு வந்து காங்கிரீட் போட சொல்லி காங்கிரீட் நேரத்தில் மழை பெய்யலன்னா தார்பாளையம் வேஸ்ட், வாடகை வேஸ்ட்னு சொல்கிறது மாதிரி அமைஞ்சிடும். ஆகவே நாளைய மறுதினம் ஆங்காங்கே மழை இருக்கும், உங்களுக்கு பெய்யலாம் அல்லது உங்கள் பக்கத்து ஊருக்கு பெய்யலாம் அல்லது உங்களுக்கே பெய்யலாம். ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி லேசான விதமான மழை இருக்கும். நாளை கடலோரமும் நாளை மறுநாள் கிறிஸ்துமஸ் என்று உள்ளேயும் தெற்கேயும் மேற்கேயும் வடக்கேயும் ஆங்காங்கே எல்லா மாவட்டங்களுக்கும் வாய்ப்புண்டு. 26, 27 ஆங்காங்கே இருக்கும். ஓகே, குடும்பம் வரைக்கும் இந்த 28 அறுவடை செய்ய பாருங்க. அதில் மழை ஒதுக்கி ஒதுக்கி தானே பெய்யுன்னு. அதுக்கப்புறம் 29 மேலே அரபிக்கடல் நிகழ்வு போனாலும் மழை உண்டு, நம்மை நெருங்கி வந்தாலும் மழை உண்டு. அரபிக்கடல் போனால் அளவான மழை, மிதமான மழை, சற்று கனமழை இருக்கும், ஆங்காங்கே இருக்கும் கனமழை சற்று கனமழை. நெருங்கி நம்முடைய வங்கக்கடல் பகுதிக்கு வந்தால் கனமிக கனமழை பொழிவு இருக்கும். அதை நினைவில் கொண்டு 30ஆம் தேதி 31ஆம் தேதி ஜனவரி 1, 2, 3, 4, 5, 6 தேதிகளில் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அடுத்தடுத்த நிகழ்வுகள் காரணமாக மழை பொழிவு இருக்கும். ஆக 30, 31, ஜனவரி 1 ஒரு நிகழ்வாலும், ஜனவரி 3, 4, 5, 6 ஒரு நிகழ்வாலும், ஜனவரி 10, 11, 12 மேலும் ஒரு நிகழ்வாலும் மழை இருக்கும். இடைவெளியும் இருக்கும், மழையும் இருக்கும்.
உங்களுக்கு அறுவடை பக்குவம் வரவில்லை என்றால் பொறுத்திருந்து அறுவடை செய்யலாம். அதுக்காக பச்சையான தானியங்களை பிடித்து அறுவடை செய்துவிடக்கூடாது. பொறுத்திருங்கள், இடைவெளி அறிந்து அறுவடை செய்யுங்கள். அவ்வளவுதான் சொல்லலாம். இயற்கையை நாம் கணிக்கத்தான் செய்ய முடியும். இயற்கை மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலை கூட இணைந்தே இருக்கணும். புரியுதுங்களா? துல்லியம் அறிந்து அறுவடை செய்யணும். துல்லியம் அப்டேட் அறியணும். அதுவும் கூர்ந்து கேட்கணும். ஒதுக்கி ஒதுக்கியா, ஆங்காங்கே வா, உங்களுக்கு உண்டா இல்லையா, எந்த மாவட்டங்கள் அறிவித்திருக்கிறாங்க, அனைத்து மாவட்டம் என்றால் எல்லா மாவட்டமும் உண்டு. உங்கள் மாவட்ட பெயரை அறிவிக்கவிட்டால் உங்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடாது. அனைத்து மாவட்டங்கள் என்றால் எல்லா மாவட்டமும் உண்டு. ஆங்காங்கேயா, லேசாவா, மிதமாவா, எங்கே எப்படி என்பதை வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் புரிந்து திட்டமிட வேண்டும். ஆகவே நாளை கடலோரம், நாளை மறுநாள் கூடுதல் பரப்பு கடலோரம், உள்ளே ஆங்காங்கே. எல்லா மாவட்டங்களுக்கும் கிறிஸ்மஸ் என்று வாய்ப்புண்டு. ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி 26-27 மழை இருக்கும். 28-29 தீவிரம் குறைந்திருக்கும். 30 அடுத்த நிகழ்வு, அது அரபிக்கடல் போனாலும் அது வங்கக்கடலே இருந்தாலும், ஆனால் 25 மழை இருந்து கொண்டே தான் இருக்கும். மழை வானிலை, குழப்பமான வானிலை, சாரல் தூரல் எல்லாமே இருந்து கொண்டு தான் இருக்கும். நாளைக்கு கடலோரம் தொடங்குவது அப்படியே இருந்துகிட்டு தான் இருக்கும். ஜனவரிலேயே ஏதோ 2 இப்போ பனிப்பொழிவை கொடுத்துருக்கிறது. ஏன்னா நிலநடுக்கோட்டில் இருக்கிற காரணத்தினால அது கிழக்கு திசை காற்றை கொண்டு வந்து ஏற்றவில்லை, வெறும் குளிராலை மட்டும் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அரபிக்கடலுக்கு போயிட்டுனா அல்லது தமிழ்நாட்டுக்கு நெருங்கி வந்துருச்சுன்னா மழைப்பொழிவு கூட்டும். 2 இருக்குது. 1, குமரி கடலோட தெற்கு பகுதி வழியாக அரபிக்கடல் போகும். இன்னொன்று, இலங்கை அருகே வரலாம் அல்லது இலங்கை அருகே நெருங்கி வந்து வடக்கேயும் வரலாம். 3 வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆக அறுவடைக்கு நீங்கள் தான் வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். பச்சையான தானியங்களை அறுவடை செய்துவிட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். இடைவெளி அறிந்து, வானிலை அறிந்து, துல்லியம் அறிந்து, அதற்கேற்ற வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் புரிந்து செயல்பட வேண்டும். அடுத்தது விதைப்பு விவசாயிகள். விதைப்பு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்போ எல்லா விதைப்பு என்ன விதைப்பு விதைக்கிறாங்க, உளுந்து. உளுந்து கூட பெரிய பிரச்சனை கிடையாது, ஒரு 3 முளைச்சிரும், அதுக்கப்புறம் கூட பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு வச்சிக்கலேன். நிலக்கடலை என்பது 7 வேண்டும். ஆக 7 மழை இல்லாதனாலே நான் சொல்லவே முடியாது. இப்போது நாளைக்கு மழை கடலோரம் தெரியுது, அப்போது கடலோரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம நிலக்கடலை போடுவதை நான் சொல்ல மாட்டேன், உங்கள் முடிவுக்கு விட்டுக்கிறேன். ஏன்னா நாளைக்கு நாளை மறுநாள் வரக்கூடிய 24, 25, 26, 27 ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும். அது உங்கள் வயலில் பெஞ்சால் உங்களுக்கு நிலக்கடலை போட்டுருந்தீங்கன்னா நஷ்டம் வந்துடும். உங்கள் வயலில் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும்போது பெய்யாமல் கூட போயிடலாம். அப்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு அர்த்தம் நிலக்கடலை போட்டவர்களுக்கு. அப்போது நிலக்கடலை விதைத்தவர்களுக்கு அந்த இடத்துல பெய்யாமல் போனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம், உங்களுக்கு முடிச்சிடும். அப்படி தான் சொல்லலாமே தவிர, அதுக்காக நான் விதைங்கன்னு சொல்ல மாட்டேன், விதைக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் மழையை நான் சொல்வேன். மழை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும். 24 கடலோரம், உள்ளே ஆங்காங்கே ஆங்காங்கே, 25, 26, 27 உள்ளே ஆங்காங்கே ஆங்காங்கே, தெற்கையும் உள்ளேயும் டெல்டாவும் சற்று கூடுதலாக இருக்கும், சற்று கூடுதலாக இருக்கும், ஒதுக்கிக்கிட்டே இருக்கும், ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். அடுத்த நிகழ்வு, வலுவான நிகழ்வு, குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் போகும்பொழுது 30 மழை தீவிரமடையும், அல்லது இலங்கைக்கு தெற்குப்புறம் வரும்பொழுது தீவிரமடையும், அல்லது இலங்கை தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக வந்து கூட தீவிரப்படுத்தலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதுதான் நம்முடைய வானிலை ஆய்வறிக்கை. தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். நாளை உறுதிப்படுத்தலாம் எல்லாத்தையுமே. 24 டிசம்பர் 24 தொடர்ந்து இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்தல் அவனுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.